டாக்டர் அபிலாஷா சைக்காலஜிக்கல் சென்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் குழந்தை உள்ளமில் இன்றைக்கி குழந்தை உள்ளம் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது. சில குழந்தைகள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அவங்களை பயங்கரமாக வந்து நீங்கள் வேடிக்கை காமிச்சு சாப்பாடு ஊட்டி விட வேண்டியிருக்கும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, காலப்போக்கில் சில வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஞாபகம் இருந்து, குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு அம்மாக்கள் வந்து சாப்பாடு காக்காவை காமிச்சு நிலாவை காமிச்செல்லாம் ஊட்டி விடுவாங்க. பட் காலப்போக்கில் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, சின்ன குழந்தைங்க செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. அவங்க ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்றாங்க. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லதான்னு நிறைய பேர் கேட்பாங்க. சைக்காலஜிக்கலாக ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு, ஃபோன் பார்த்துக்கிட்டு, கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுன்றது ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை உண்டாக்கும். எப்படின்னா, குழந்தைகள் வந்து சாப்பிடும்போது அவங்க அதை உணர்ந்து அந்த ருசித்து, வாசனையாகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பதம் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து உணர்ந்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு உடலில் ஒட்டும், ப்ளஸ் சாப்பாட்டு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வரும். ஏன்னா யூஸ்வலாக சாப்பாடுன்னு வரும்போது நாங்கள் சைக்காலஜிக்கலாக என்ன சொல்லுவோம், ஒரு செக்யூர்டு ஃபீல் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் உணவு. ஒரு மனுஷன் வந்து வயிறார சாப்பிட்டானா, அவனுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். யார் ஒருத்தவங்க பசியில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பயமும் தயக்கமும் தடுமாற்றமும் பதற்றமும் வரும். இது பெரியவங்களுக்கும் அப்ளிகபிள், அதே தான் குழந்தைகளுக்கும். ஸோ ஒரு குழந்தை வந்து உணர்ந்து சாப்பிடாம சும்மா எதையோ பார்த்துட்டு வாய்க்குள்ள எண்ணத்தையோ போட்டுகிட்டே இருந்துச்சுன்னா, அது டெஃபினட்டாக வந்து அந்த பர்சனாலிட்டியை பாதிக்கத்தான் செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உணர்ந்து சாப்பிடணும், ரசித்து சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு சாப்பிட்ணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அம்மா வந்து ஊட்டி விடுறதுன்றது நல்ல விஷயம் தான் ஒரு வயசு வரைக்கும். ஏன்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற அந்த பாண்டிங், எஸ்பெஷலி லாக்டேஷனுக்கு அப்புறம், பிரஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறமா ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு டக்குன்னு வந்து நீயே சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. அது அந்த குழந்தைக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் கொடுத்துரும். அது இல்லாமல் மெதுவாக வீண் பண்ணுறதுக்கு முதல்ல குழந்தைகளுக்கு ஊட்டி விடுவாங்க. அது அப்படியே வருடங்கள் போக போக இண்டிபெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இந்த சாப்பாடு குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறதுன்றதில் பல விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது, எதுக்காக அவங்களுக்கு சாப்பாடுனா, வெறும் உடல் வளர்ச்சி மட்டுமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, நீங்கள் நிறைய கமர்ஷியல் ஆட்லெலாம் கூட பார்த்துருப்பீங்க, குழந்தை வந்து டாலாக வளரணுமா, ஆக்டிவாக இருக்கணுமா அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் சைக்காலஜிக்கலாக கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து தைரியமாக இருக்காங்களா, ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக வளர்கிறாங்களான்றது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை விஷயம். அதுக்கு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது அடம் பிடிச்சா அடித்து துன்புறுத்தி நீங்கள் சாப்பாடை கொடுத்து உன் நல்லதுக்கு தான் நான் சாப்பிட சொல்கிறேன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா குழந்தைக்கு மெதுவாக சாப்பாட்டு மேலே அவர்ஷன் வந்துடும், ஒரு வெறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பாடு, லன்ச் டைமு, கிச்சனு, இது எல்லாமே வந்து ஜென்ரலைஸ்டாக அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால் குழந்தைகளுக்கு முதல்ல அந்த சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக கொடுங்க. ஏன் எல்லா குழந்தைங்களும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ், அந்த லைட்டிங்கு, அந்த மியூசிக்கு, அந்த அமைதியாக உட்காந்துட்டுருக்கிறது, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பாட்டை வந்து கலர்ஃபுல்லாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது, அதை டெக்கரேட்டடாக கொடுக்கும்போது, அதை ரசித்து பார்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு பிடிக்கும். அதே வீட்டில் வந்து நீங்கள் சண்டை சச்சரவோட இந்த சாப்பிடுன்னு சொல்கிறதோ, இல்லை அவங்களை கவனிக்காமல் நீங்கள் சாப்பாடை வந்து என்னமோ எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொல்கிறதோ வந்து அந்த அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்றப்ப தான் அந்த குழந்தைகள் வந்து வெறுக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த குழந்தைக்கு இன்றைக்கி என்னவாக இருக்கும் சாப்பாடு, இன்றைக்கி அம்மா ஊட்டி விடுவாங்களா, அம்மா இதை வச்சுருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு விஷயம், சாப்பாட்டில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க வேண்டியதும் பெற்றோருடைய கடமை. இப்போ இருக்கிற குழந்தைகள் நிறைய ஜங்க் சாப்பிட்றாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஜங்க் நிறையா சாப்பிடும்போது உடலில் தேவையில்லாத ஃபேட் சேருது, அதனால் ஒபிசிட்டி வருது. இன்றைக்கி இருக்க குழந்தைகள் எல்லாம் வந்து வயதுக்கு மீறின வளர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒன்று ஜங்க், இன்னொன்று கெமிக்கல், எல்லா சாப்பாட்டு பொருளையும் இருக்கிற கெமிக்கல். அதனால் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்து கொடுக்க வேண்டிய அந்த முக்கிய பொறுப்பும் பெற்றோர்களை சேர்ந்தது தான். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இம்மிடியட்டாக லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.